Captain Jack Sparrow. Guys, நான் GST பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீனா நிறைய பேர் பாத்தீனா வந்து நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்றீங்க. bro என்னோட மொபைல் ரொம்ப லாக் அடிக்குது bro. என்னோட மொபைலை சுத்தமா கேம் ப்ளே பண்ண முடியல. என்னோட மொபைல் ரொம்ப ட்ரிபிளின் போது அதனாலே என்னால சுத்தமா பெட்டரா கேம் ப்ளே பண்ண முடியல. என்னோட மொபைல் பாத்தீனா வந்து 1GB RAM தான், 2GB RAM தான், 3GB RAM தான். அதுல எப்படி bro பெட்டரா கேம் ப்ளே பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றீங்க. நம்ம இந்த வீடியோல பார்த்தா வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. அப்பதான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த வீடியோ. அதுக்கு சொல்றேன். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. சோ நான் சொல்ற வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு புரியாம கூட போலாம். அதனால சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விருத்தனமா லாக் அடிக்குங்க கைஸ். கேமே விளையாட முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு அடுத்து என்னோட மொபைல்ல சுத்தமாவே லாக் அடிக்கல. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த ஸ்டெப்லாம் நான் அதிகமா ஃபாலோ பண்ணி நான் கேம் பிளே பண்ணனால என்னோட கேம் பிளே வந்து செம இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் சூப்பராக இருக்கும். லேக் அடிக்காது கேம் ப்ளே பண்ணும் போது வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணலங்க ஐஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமைஸ் பண்ணுற ஆப்ஷனை கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே யூடியூப் அது இதுவும் பார்த்து வச்சுருந்தேன், அதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் ஆனில் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணிட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து கேமுக்குள்ளே போங்க. சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸுமே ரன் ஆகாமல் உங்கள் ஃப்ரீ ஃபயர் மட்டும் ரன் ஆகும்போது சூப்பராக வந்து பெட்டராக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு உதவும் கைஸ். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ கைஸ் செகண்ட் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா கேமிங் பூஸ்டர்னு சொல்லிட்டு தனியாக இருக்கவே இருக்காது. ஹை குவாலிட்டியில் மொபைல் வாங்கும்போது மட்டும்தான் கேமிங் பூஸ்டர் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டர்னு சொல்லி தனியாக ஒரு ஆப் கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லே வரக்கூடியது. ஸோ இதை வச்சு நீ யூஸ் பண்ணால் கேம் வந்து சூப்பராக பெட்டராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ சிலரோட மொபைலில் வந்து இருக்காது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஸோ நான் சொல்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் கேமிங் மோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் சர்ச் பண்ணுறேன். ஸோ கேமிங் மோட் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பூஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ டவுன்லோடை பாருங்கள் எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை 5 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கானுங்க. ரேட்டட் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 ரேட் கொடுத்துருக்கானுங்க, ஸ்டார் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். ரேட்டிங் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் படித்து பாருங்கள். ஸோ உங்களோட ரேட்டிங் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறவங்க படிங்க, இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதோட எம்பி வந்து பார்த்துலாம் எவ்வளோ எம்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 7.64 எம்பி தான் வந்து இந்த ஆப்போட எம்பியே. ஸோ ரொம்ப கம்மியான எம்பி ஆப் தான். ஸோ ஆனால் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ பார்த்து நான் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமிங் மோட் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்காதீங்க கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா வந்து லிமிடெட் வெர்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன் வந்து அவங்களே சொல்லிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ப்ளஸ் ஐக்கன் இருக்குதுங்களா? ஸோ அதை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு செலக்ட் த கேம்னு இருக்கும், அதில் ஃப்ரீ ஃபயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ண செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்களா, அந்த செட்டிங்ஸில் போய் எனபிள் செட்டிங்ஸை கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் என்ன ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுருமா, இந்த ஆப்பே தானாகவே கிளியர் பண்ணி விட்டுருமா. ஸோ நீங்கள் எதுக்கும் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி விட்டுருக்கேன். ஸோ தூக்கி விட்டு வாங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ். அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிஜெக்ட் கால். நீங்கள் வந்து நிறைய பேர் கேம் விளாடும் போது கால் வந்துச்சுன்னா செம கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா கால் எதுவுமே வரவே வராது. அதுக்கடுத்து வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் கால் வந்துச்சுன்னா அதையும் பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து மற்ற நோட்டிஃபிகேஷன்
நீங்கள் வந்து கேம் விளாடும் போது யூடியூப்பு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா இது வந்து இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணுற மூலமாக அந்த நோட்டிஃபிகேஷனுமே வரவே வராதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் இன்டர்நெட் அக்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸை வந்து எனபல் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேம் விளாடும் போது நிறைய எம்பிபிஎஸ் போகும், ட்ரிபிள் லைன் வந்து அதிகமாக போகும். அந்த ட்ரிபிள் லைனில் தடுக்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆப்புக்கு போகக்கூடிய நெட் அப்புறம் ஆஃப் பண்ண போகிறோம், ஒன்லி ஒன் கேமுக்கு மட்டும் நெட்டு வந்து வர வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டிங் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது நீங்கள் சும்மாவே நீங்கள் வெறும் மொபைலில் வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது பேக்ரவுண்டில் வந்து கன்ஃபார்ம் மற்ற இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அது இது இதுன்னு சொல்லிட்டு நெட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஆன் பண்ணிட்டேன், எந்த ஆப்புக்குமே நெட்டு போகாது, ஒன்லி ஒன் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் தான் வந்து நெட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களோட ட்ரிப்லைன்ஸ் எதுவுமே போகவே போகாது, சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வெளியே வந்துருங்க. ஃப்ரீ ஃபயர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கேம்குள்ள போயிடும். ஸோ அதுக்கடுத்து என்ன சூப்பராக மஜாவாக வந்து கேம் ப்ளே பண்ணலாம், எந்த ஒரு ட்ரிபிள் எதுவுமே வரவே வராது, சூப்பராக பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ கேஷ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ நீங்கள் சூப்பராக ஹெட்ஷாட் அடிச்சிங்க ப்ரோ, டெஸ்டிகளையும் எஸ்கேஎஸ்லையும் எனக்கு சொல்லித்தாங்க ப்ரோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கூட நான் வந்து நான் வீடியோ போடுறேன், எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அதிகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோ பண்ணுறேன். டாடா பை பை. சி யூ, டேக் கேர், அண்டில் தென் பாய்.